போதைக்கு அடிமையாகி இருந்த கல்லூரி மாணவரை மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து சிகிச்சை அளிக்கப்பட்டுட்டு வந்த சூழல்ல மாணவர் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. சிகிச்சை அளிக்கும் போதுதான் மாணவர் உயிரிழந்துட்டதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். கரூர் பகுதியை சேர்ந்தவர் பிச்சைமுத்து. இவர் அரசு மருத்துவராக பணியாற்றி வராரு. இவருடைய மகன் 20 வயதான கிஷோர் கோவையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில பிபிஏ படிச்சுட்டு வந்திருக்காரு. கிஷோர் போதைக்கு அடிமையாகி வந்ததா கூறப்படுது. போதையிலிருந்து இவரை மீட்டெடுக்கிறதுக்கு பெற்றோர் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் அது பலனளிக்கல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்துதான் கோவை மாவட்டம் கோவில்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய போதை மீட்பு மையத்தில் சிகிச்சைக்காக கிஷோரை சேர்த்திருந்திருக்காங்க. அங்கே அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருக்கு. சிகிச்சை முறை ரொம்பவே கடுமையா இருந்ததாகவும் போதையிலிருந்து மீள முடியாம கிஷோர் ரொம்பவே தவிச்சிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. அதை தொடர்ந்து தன்னுடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிஷோர் அடம் பிடிச்சிட்டு வந்ததா கூறப்படுது. சிகிச்சைக்கு ஒத்துழைக்காம இருந்ததாகவும் சொல்லப்படுது. சிகிச்சைக்கு ஒத்துழைக்காததால கிஷோருடைய கை கால்களை கட்டி அவருக்கு சிகிச்சை அளிச்சிட்டு வந்ததா கூறப்படுது. ஆனா அவர் கத்தி கூச்சலிட்டுட்டே இருந்ததால அவருடைய வாயிலையும் துணியை கொண்டு அடைச்சிருந்திருக்காங்களாம். அப்பதான் சிகிச்சை அளிக்கும் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு கிஷோர் உயிரிழந்ததா சொல்லப்படுது. அதை தொடர்ந்து கோவில்பாளையம் போலீசார் சம்பவ இடத்துக்கு போயிட்டு உயிரிழந்த கிஷோருடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் சிகிச்சை அளிக்கும் போதுதான் கிஷோர் உயிரிழந்திருக்கிறது உறுதியானதா சொல்லப்படக்கூடிய நிலையில இது தொடர்பா இந்த மையத்தினுடைய வார்டன் அரவிந்த் ஹரி, உளவியல் மருத்துவர் ஜெப பிரசன்னராஜா, திருச்சூர் மாவட்டத்தை சேர்ந்த மேஜியூ ஜான், ஊட்டி பகுதியை சேர்ந்த சந்தோஷ், புதுக்கோட்டையை சேர்ந்த மணிகண்டன் உட்பட இவங்களை கைது செஞ்சு போலீசார் தீவிர விசாரணையில ஈடுபட்டு வராங்க. மேலும் இந்த இடத்துல 30க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை எடுத்துட்டு வரதாகவும் அவங்கள வேறு மையத்துக்கு மாத்துறதுக்கான முயற்சியில வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வராங்க. இந்த சம்பவத்தால பெரும் அதிர்ச்சியும் சோகமும் ஏற்பட்டிருக்கு. சென்னை ஆதம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் 20 வயதான ஆகாஷ். இவருடைய நண்பரான 20 வயதான கௌஷிக் கூட சேலையூர்ல இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிக்கு இவங்க போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த கல்லூரியில 3ஆம் ஆண்டு பிகாம் படிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த சூழல்ல வழக்கம் போல இவங்க பல்லாவர மேம்பாலம் வழியா இருசக்கர வாகனத்துல போயிருந்திருக்காங்க. அப்போ போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால எதிர் திசையில இவங்க போனதா கூறப்படுது. தாம்பரத்துல இருந்து ஒரு வாகனம் வந்த சூழலதா எதிர் திசையில வந்த இவங்களுடைய இருசக்கர வாகனத்து மேல மோதி விபத்துக்குள்ளாக இருந்திருக்கு. இந்த விபத்துல இருசக்கர வாகனத்தை ஓட்டிட்டு வந்த கௌஷிகனுடைய கால்ல முறிவு ஏற்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு. மேலும் பின்னாடி அமர்ந்திருந்த ஆகாஷ் விபத்துல சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு. உடனடியா போக்குவரத்து காவல்துறையினர் அங்க விரைந்து வந்து கால் முறிவு ஏற்பட்ட மாணவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் உயிரிழந்த ஆகாஷுடைய உடலை பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. கல்லூரிக்கு போன மாணவர் சாலை விபத்துல சிக்கி உயிரிழந்திருக்க கூடியது குடும்பத்தார் சக மாணவர்கள் மத்தியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு வழி பாதையா இருந்த இந்த மேம்பாலம் கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமா இருவழி பாதையா மாத்தப்பட்டிருந்திருக்கு. ஆனா முறையான தடுப்புகள் இல்லாததால இங்க அதிக அளவுல விபத்துகள் நடக்கிறதா அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க. குறிப்பா கடந்த 30 நாட்கள்ல மட்டும் இங்க நடந்த விபத்துல 3 பேர் உயிரிழந்திருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த சூழல்ல கல்லூரிக்கு போன மாணவர் வாகன விபத்துல சிக்கி உயிரிழந்திருக்க கூடியது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.